அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் தான் காமிக்க போகிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக என்னென்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ காலையில் எழுந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே போகிறேன். கிச்சன் கொஞ்சம் நைட்டு க்ளீன் பண்ணுற டயர்டாக இருக்குதுன்னு தூங்கிட்டேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம என்ன சோப் யூஸ் பண்ணுவோமோ அதை போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து மைதா மாவு, இது 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை வந்து நார்மலாக கலக்கிட்டு இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இதை தான் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்க. மார்னிங் எந்திரிச்சுன்னு இதை அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிவ்யா சாஃப்ட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இது சும்மா லைட்டாக எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்குவேன். அவ்வளோதான் என்னோடது மார்னிங் ஃபேஸ் கேரு. நான் வந்து காலையிலேயே வந்துட்டு காஜல் அப்புறம் வேறு க்ரீம் அந்த க்ரீம் இந்த க்ரீம் எல்லாம் எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். இது மட்டும்தான் நான் போடுவேன், அவ்வளோதான். வீடு ஃபுல்லாக ஒதுக்கியாச்சு, பெருக்கிட்டு தரலாம். பசங்க தூங்கிட்டு இருக்காங்க, அதனால லைட் போடலாம். அப்படியே பெருக்கிறேன். காலையில் எனக்கு ஒரு க்ரீன் டீ போட்டு குடிப்பேன். இதில் புதினா இலை அதெல்லாம் போட்டு தான் குடிப்பேன். ஃபஸ்ட்டு மக்ரோனி செய்யலாம். இதில் வந்து கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு மசாலா பொடி, கரம் மசாலா பொடி. இது நானே வீட்லேயே ரெடி பண்ணது தான். இதை ஃபஸ்ட்டு ஆயிலில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு அதெல்லாம் போட்டு நல்லா ரோ ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம், மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகணும். இது பசங்களுக்கு கொடுக்குறங்காட்டிக்கு நான் அவ்வளோ காரமாக செய்ய மாட்டேன். நாங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இதில் சிக்கன் போடுவேன், கொஞ்சம் ஸ்பைஸியாக செய்வேன், நல்லா கொஞ்சம் காரமாக தான் செய்வேன். இதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அது வணங்குறதுக்குள்ள கொஞ்சம் கீழே இருக்கிற பாக்ஸஸ் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. அது ஃபுல்லாக எல்லாமே வாஷ் பண்ணி வெளியே. இப்போது மக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு நாள் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு. இப்போ பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். பெரியவங்களுக்கு கொடுத்துட்டேன், சின்ன பாப்பாவும். இப்போ வாஷ் பண்ணது எல்லாமே வெளியே கொஞ்சம் காய வைக்கலாம். இந்த பாத்திரம்லாம் சின்ன பையன் விளையாண்டுட்டுருக்கு, அதில் எல்லாம் இது பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட்டு பெட்ரூம்க்கு வந்தேன். பெட்ரூம் நீ தான் க்ளீன் பண்ணணும், எப்படி இருக்குது பாருங்கள். இனி இது ஃபுல்லாக மடித்து வச்சுட்டு நீ இப்போது பெட்ரூம் க்ளீன் பண்ணியாச்சு, ஃபுல்லாக நீட் பண்ணிட்டேன். இனி நெக்ஸ்ட்டு வந்துட்டு பசங்களை குளிக்க வைக்கணும். ரெண்டு பேரையும் குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ் மாற்றி விடணும். அதுக்குள்ளே பெரிய பையன் ஜூஸ் கேட்டான். இப்போ சாத்துக்குடி ஜூஸ் புழிஞ்சிட்ருக்கேன் நான். ஃபஸ்ட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இப்படி ப்ரெஸ் பண்ணால் வந்துடும், நீட்டாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு டம்ளர் வந்துட்டு சுகர் இல்லாமல் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பசங்களுக்கு மறுபடியும் சர்க்கரை போட்டு அடிப்பேன். ஃபஸ்ட்டு ஜூஸ்லேயே சர்க்கரை போட்டு அடிக்காதீங்க,
நிறைய சுகர் தேவைப்படும். இது நம்ம ஃபஸ்ட்டு ஜூஸாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக 2 ஸ்பூன் போட்டு சுற்றி சுற்றி எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் சத்துக்கடி ஜூஸு. நான் வந்து பார்த்திங்கன்னா கொட்டையோட தான் போடுவேன், ஆனால் வந்து கசக்காது. நம்ம சும்மா போட்டு லைட்டாக ஒரு திருப்பி திருப்பிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கையிலேயே பிழிஞ்சு வடிகட்டியில் கையிலேயே பிழிஞ்சு பிழிஞ்சு எடுக்கணும். இப்போ ஃபுல்லாக உரிச்சு எடுத்துட்டேன், இது ஜாரில் போட்டுடலாம். ஜாரில் போட்டுட்டு நான் சுகர் போடலாம், ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி சுற்றி விட்டுடலாம். இப்போ வடிகட்டியில் நம்ம ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு கையிலேயே பிசைஞ்சு நல்லா அதனுடைய சாரெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு இப்போ மறுபடியும் ஜாரில் போட்டுட்டேன். போட்டுட்டு சுகர் 2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு டம்ளர் சுகர் இல்லாமல் எடுத்துட்டு அப்புறம் இது ஒரு சுற்றி சுற்றி எடுத்து இப்போ பசங்களுக்கு ஜூஸ் கொடுத்துடலாம். பெரியவனுக்கு சின்ன பாப்பா புட்டியில் தான் குடிப்பான், தமிழரில் கொடுத்தா ஃபுல்லாக கு. நெக்ஸ்ட்டு ஜூஸ் அடித்த பாத்திரம்லாம் ரெடி கழுகி வச்சிடலாம். பாத்திரம் சேர்த்துட்டோம்னா அப்புறம் லாஸ்ட்டில் கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பெரிய பையனையும் குளிக்க வச்சு ஃபேஸில் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன். இது பேபி ஃபேஸ். லன்ச்சுக்கு ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு முட்டை வேக வச்சுருக்கேன், இந்த சைடு சாப்பாடு வெந்துட்டு இருக்குது. முட்டை ஃப்ரை பண்ணியாச்சு, லைட்டாக மசாலா பொடி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். 2 சைடும் திருப்பி போட்டு சூப்பராக இருக்குது. இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு நமாஸ் படிச்சிருவாங்க, தொழுதுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். பசங்களுக்கு சாப்பாடு போட்டு ஓட்டிகிட்ருக்கேன், 2 பேர் போட்டுக்காக ஓட்டிகிட்ருக்கேன். அப்புறம் நானும் அதிலேயே சாப்பிட்டுக்குவேன். அப்புறம் மதியானம் டயர்டாக இருந்துச்சு, கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஹார்லிக்ஸ் போட்டேன், எனக்கு ஒரு க்ரீன் டீ போட்டிருக்கேன். அப்புறம் இது குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் வந்துட்டு பாப்கார்ன் கேட்டிருக்காங்க, பாப்கார்ன் செய்யணும். செஞ்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க போகணும் சந்தைக்கு. மாவு அரைச்சேன், நான் அது காமிக்கல. அது கொஞ்சம் கலக்கி வச்சுட்டு இப்போ நான் மறாத நாள் காலையில் தான், அதுக்கப்புறம் லைட்டாக ஃபேஸ் க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்பணும். நான் ரொம்ப பெருசாலாம் போட மாட்டேன், எங்கேயாவது வெளியே மேரேஜுக்கெல்லாம் போகிற மாதிரி இருந்தால் மேக்கப் பண்ணுவேன். இது சும்மா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு ஹிமாலய ஃபேஸ் வாஷ் மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஃபேர் அண்ட் லவ்லி போடுவேன், காஜல் போடுவேன், அப்புறம் லிப் பாம் போடுவேன், அவ்வளோதான். இப்போ பாப்கார்ன் செய்கிறதான் போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பேக்கெட்டில் வாங்குறத விட நம்மளே வீட்டில் இப்படி செய்கிறது ரொம்ப நல்லது. இது எப்படி செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம், எப்படியோ அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் கலக்குவாங்க, நம்ம அந்த இது இல்லாமல் நம்மளாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், எண்ணெய் ஊற்றிட்டு அதில் லைட்டாக உப்பு போட்டுட்டு நான் ஒரு மசாலா பொடி அரைச்சிருக்கேன்னு சொன்னல, அது நான் அதுவும் உங்களுக்கு ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது லைட்டாக போடுவேன். போட்டுட்டு காரம் வேணும்னா மிளகா பொடி போடலாம். நான் பசங்களுக்கு கொடுக்குறங்காட்டிக்கு அவ்வளோ காரமாக செய்யலை. மஞ்சப்பொடி இதில் வந்து நீங்கள் ஆயில் கொடுத்து பட்டர் யூஸ் பண்ணி கூட செய்யலாம், இல்லை நெய் யூஸ் பண்ணி கூட செய்யலாம். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம தேட்டரில் சாப்பிட்ற பாப்கார்ன் மாதிரியே இருக்கும். போட்டுட்டு இப்போ பாப்கார்னு அதுக்கப்புறம் சோளம் போட்டுடுங்க. சோளம் போட்டுட்டு லைட்டாக அந்த மசாலாலேயே கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் குக்கர் பெல்ட்டு போடாமல் லைட்டாக மூடி வச்சோம்னா சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்ச உடனே லைட்டாக சவுண்டு ஒரு டப்பு டப்புன்னு, அப்புறம் ஆஃப் பண்ணி பார்த்துட்டா ஃபுல்லாக வந்துடும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு, நமக்கும் ஒரு திருப்தி இருக்கும் நம்மளே செஞ்சு கொடுத்தோன்னுட்டு. ரொம்ப சிம்பிள் தான், சும்மா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு குலுக்கு குலுக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், பார்த்திங்களா ஃபுல்லாக இருந்துச்சு. இது 1 கிலோவே வந்து உங்களுக்கு 60 ருபீஸ் தான் இருக்கும். இப்போ பசங்களுக்கு கொடுத்துட்டு 2 பேர் போட்டு போட்டு சண்டை போட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க.
நான் ஃபஸ்ட்டா நீ ஃபஸ்ட்டா அது உனக்கு இது எனக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் வாங்கினோம். வெஜிடபிள்ஸ் இருக்குது, டியூஸ்டே தான் வாங்கினேன். கொஞ்சம் வாங்கினோம், ஃப்ரூட்ஸ் வாங்கினோம். இப்போது சந்தைக்கு கிளம்பிட்டோம். நான் சந்தையில் தான் வாங்கினேன், கொஞ்சம் சீப்பாக இருக்கும். சீப்பாக தான் இருக்கும், நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், ஃப்ரூட்ஸும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போனால் ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், இங்கே கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். இப்போ சந்தைக்கு போயிட்டு வரலாம். இதுதான் சந்தை, எனக்கு ஃபுல்லாக எடுக்க முடியல. வெஜிடபிள்ஸு அப்புறம் தண்ணி எல்லாமே இருக்கும். நல்லாவும் இருக்கும், நாட்டுக்காயாக இருக்கும், எல்லாமே ஹைப்ரிட் இருக்காது. இப்போ காய் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பப்பாளி ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணுங்க, ஒன்றுமே ஆகாது. வெளியே வச்சா கூட ஒரு மாதிரி ஆகிடும், ஒன்றுமே ஆகாது, நல்லா தான் இருக்கும். எல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டு டின்னர் செய்யலாம். இன்றைக்கி டின்னரில் பார்த்திங்கன்னா கார்ன் போட்டு சேமியா செய்ய போகிறேன். இதுவும் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா பசங்களுக்கு கொடுக்குறங்காட்டிக்கு இப்படி செய்கிறேன். கார்ன் போட்டு செய்கிறதுனால நல்லா தான் இருக்கும், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவோம். ஒன்றுமே இல்லை, ஆயில் போட்டு நான் எல்லாத்துக்குமே அந்த மசாலா பொடி தான் யூஸ் பண்ணுவேன். நல்லாயிருக்கும். இது போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஆனியன் போடலை, இதில் சும்மா கேரட் போட்டுட்டு அப்புறம் கார்ன் போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சியும் பூண்டு போடுவேன். எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் இதுலேயே வந்து முட்டையும் போட்டுக்கலாம். கார்ன் வந்து ஓவனில் ஒரு 1 மினிட் வந்து கொஞ்சம் வேக வச்சேன். அப்புறம் லைட்டாக மஞ்சப்பொடி சால்ட்டு எல்லாமே போட்டுக்கலாம். புதினா எல்லாம் குண்டு குத்தமல்லி தழை எல்லாம் போட்டேன். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு நல்லா பொடிச்சு பண்ணிட்டு சேமியா போட்டலாம். சேமியா போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சா உதிரி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு பேக்கெட்டையும் பாதி தான் போட்டு நிறையா போடல. இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. நைட்டு படுத்து தூங்கணும். க்ளீன் நைட்டு இப்படி தான் இருக்கும் கிச்சன். மாவு வெளியே வச்சுட்டேன், அது புளிக்கணும், அதனால வெளியே வச்சுட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி ஃபுல்லாக நடந்தது தான் இது. இன்னது ரொட்டீன் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல, ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்திருக்கேன். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.